हाई फ्रेंड्स तमिल स्पेसी व्यूवर्स अनेवरुक्कु वणक्कम नाम इप्पो इंद वीडियो ये पत्ति पाक्क पोरोम अप्पडिना नंबिक्कै वाक्केडुप्पिन पोदु तंगलुडैय पेरुम्बान्मैयै निरूपिक्क मुडियाददन कारणत्तनाल कांग्रेस तिमुकविन कूट्टणि आट्सि कविंदु तर्पोदु मुडिवुक्कु वंदिरुक्कु इदु तेर्दल नेरुंगक्कूडिय नेरत्तुल इवंगलुक्कु ओरु मिगपेरिय बलवीनमागवुम पार्क्कप्पडुगिरदु अदु पत्तिना मुळुमैयान विवरत्तै पार्ப்போம் புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் 15 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாங்க கூட்டணி கட்சியான திமுக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்க இந்த நிலமையில் கடந்த மாதம் ஆளும் காங்கிரஸ் கட்சியை நமச்சிவாயம் தீர்ப்பந்தாயன் ஆகியோர் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைஞ்சாங்க ஏற்கனவே பாகூர் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ தனவேலு தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் ஏனாம் தொகுதியைச் சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் காமராஜ் தொகுதியைச் சேர்ந்த ஜான்குமார் ஆகியோர் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சாங்க இதனால் காங்கிரஸிடம் 10 எம்எல்ஏக்கள் திமுகவிடம் 3 எம்எல்ஏக்கள் சுயேட்சை 1 எம்எல்ஏக்கள் என அரசின் பலம் 14 ஆக குறைந்தது இதே நேரத்தில் என்ஆர் காங்கிரஸ் 7 அதிமுக 4 நியமன எம்எல்ஏக்கள் பாஜகவை சேர்ந்த 3 பேர் என எதிர்க்கட்சியின் பலம் 14 ஆக இருந்தது இந்த நிலமையில் 22 ஆம் தேதியான இன்று சட்டசபையை கூட்டி முதல்வர் தனது பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் தமிழிசை அவர்கள் உத்தரவிட்டாங்க இந்த நிலமையில் நேற்று மாலை ராஜ்பவன் தொகுதியைச் சார்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ லட்சுமி நாராயணன் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த திமுக எம்எல்ஏ வெங்கடேசன் ஆகியோரும் தனித்தனியாக சபாநாயகர் சிவக்கொழுந்துவை அவரது இல்லத்தில் சந்தித்து தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதம் அளித்தாங்க எதிர்க்கட்சி தரப்பில் 14 பேர் ஆதரவு உள்ள நிலையில் நாராயணசாமி அரசுக்கு தற்போது 12 எம்எல்ஏக்கள் அப்படின்னு ஆதரவு குறைந்தது நாராயணசாமி அரசு மெஜாரிட்டி இழந்துவிட்ட பரபரப்பான சூழ்நிலையில் இன்று காலை 10 மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதற்காக சட்டப்பேரவையை கூடியது இப்போது முதல்வர் நாராயணசாமி மத்திய அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வச்சாங்க மத்திய அரசு மீது முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டிய போது எதிர்க்கட்சியினர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு இதனையடுத்து சட்டப்பேரவையில் முதல்வர் நாராயணசாமி கொண்டு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் தோல்வியடைந்தது என சபாநாயகர் சிவக்கொழுந்து அவர்கள் அறிவித்தாங்க நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி அரசு பெரும்பான்மை இழந்ததன் காரணத்தினால் தற்போது கவிழ்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் திமுக காங்கிரஸின் கூட்டணி ஆட்சி தற்போது புதுச்சேரியில் கவிழ்ந்திருப்பது அவங்களுடைய கூட்டணியின் ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி